ஆக்சுவலாக இந்த தால் வந்து இதுலேயும் மிக்ஸ் பண்ணி இதுலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்ல. ரொம்பவே நல்லா இருக்கு. தால் கொஞ்சம் புளிப்பா, இது கொஞ்சம் வெள்ளம் போட்டு இனிப்பு, ரெண்டு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ஒரு இது திருத்திப்பில்லை இது நல்லா மேட்ச் பண்ணி சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்ல. அப்படியே சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம். இருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுதான் லாப்ஸி பேர், ரவை, கோதுமை ரவை. அது இந்த அம்மாவுக்கு இதுதான் ஸ்வீட் பிடிக்கும். சூப்பர். இந்த கீ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஜெயின் கீ தான் அதிகமாக ஃப்ரையும் கூட நீங்கள் கீ தான் யூஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் கம்மி எங்கள் வீட்டில். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் ஆலிவ் ஆயிலில் சமைக்கிறத விட இந்த கீழ பண்ணுறது வந்துட்டு ரொம்ப வந்து நல்லது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு இது வந்துட்டு நம்மளுடைய பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெயின் நம்மளுடைய மென்டல் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கூல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு கீ உண்டு. ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கூட கீழே போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு மருந்து, ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட கூட கீழ போட்டு, அது இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு, என்ன இருக்கு பாக்கலாமா? பால் இது பாய்ச்சினதா? பச்சைப்பால். பச்சைப்பால் பால் எடுத்துருக்கோம். சுகர் எங்கே இருக்கு? உங்கள் கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கு. ஜீ தானே இது? பாதாம். ஒரு ஏதாவது ஒரு டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்ன டெசர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க. வீணா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு? பார்த்துட்டே இருக்கு. முதல்ல வந்து அடுப்பை பார்த்து வச்சு இந்த பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம்.
பால் நல்லா சுண்டி காய்ச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த டெசர்ட் பண்ண போகிறோம். என்ன ஒரு டெசர்ட்னா ஒரு நார்த் இண்டியன் டெசர்ட், ஷாயி துக்ரா. ஷாயி துக்ரா? யா யா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாது எப்படி பண்ணுன்ட்டு. அப்படியா? உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்க போகிறேன் இப்போ. ஓகே, குட். பண்ணலாமா இப்போது? இந்த பர்னர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ, பண்ணலாமே. பால் வந்துட்டு சுண்டை காய்ச்சணும், கொஞ்சம் நேரம் ஆகும். பால் நல்லா வத்த காய்ச்சணும். எப்படியும் அது வந்துட்டு ஒரு அந்த ஒன் லிட்டர் மில்க்கு அப்படியே ஒரு 250 ml சுண்டுற அளவுக்கு பால் காய்ச்சணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த ரபடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பால் வந்து நல்லா சுண்டை காஞ்சிகிட்ருக்குது. முழுசாக இருந்த பால் வந்துட்டு இப்போ நல்லா சுண்டி சுண்டி ஒரு ஹாஃப் கண்டெய்னர் வந்துருச்சு. இப்போ இடையில வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேனை பற்ற வச்சு நெய்யை வந்து சூடுபடுத்திக்கலாம். நெய் வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி காயணுமோ அதை மாதிரி நல்லா நெய் காய்ச்சி வரணும். இன்பிட்டுவின் நம்ம வந்துட்டு ப்ரெட்டெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெட் அதில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாலை கலக்கி விடுங்கம்மா. சுண்டை சுண்டை அடியில் உட்காரும் இல்லையா, அதனால் அப்படியே கலக்கிடும். நைஃப் இருக்கா? முதல்ல இந்த அவுட்டர் எல்லாம் எடுத்துடணும்.